ஹாய் கைஸ், வணக்கம். சென்னை எக்மோர், சென்னை பீச், ஃபோர்த் லைன் ஒர்க் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். தேர்ட் லைனில் ஆப்ரேட் பண்ணுற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேருந்து கவரேஜ் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபோர்த் லைன் ஒர்க் இன்னும் க்ளோஸாக கவர் பண்ண முடிஞ்சுது. மெயினாக எதனால் இந்த ஃபோர்த் லைன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுன்னா, சென்னை எக்மோர்லேருந்து சென்னை பீச் மொத்தம் மூணு ட்ராக் தான் இருக்குது. அதில் ரெண்டு ட்ராக் வந்து சபர்பன் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது சென்னை பீச்லேருந்து தாம்பரம் போகிற ட்ரெயின், மூணாவது ட்ராக்கில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதிலே கூட்ஸ் ட்ரெயினும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புதுன்னா ஆப்போசிட்டில் வர எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து சென்னை பீச்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெயின் சென்னை பீச் போன பிறகு தான் ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர் வர முடியும். அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ இல்லை ஃப்ரைட் ட்ரெயினோ. ஸோ அதனால தான் மெயினாக வந்து ஃபோர் லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த ஃபோர் லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பேரலராக டவுன் லைன்லையும் அப் லைன்லையும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அடிஷ்னலாகவும் ட்ரெயின்ஸ் வந்து ஃபியூச்சரில் ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா சென்னை பீச்சை தாண்டி டூர்ஸ் விஜயவாடா டைரக்ஷன்லையும் அரக்கணம் டைரக்ஷன்லையும் வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ரைட் சைடில் பார்க்குற ட்ராக் வந்து சென்னை எக்மோரில் டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் இல்லை பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரை வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கு பக்கத்தில் சைடில் வந்து ஒரு சின்ன பிரான்ச் லைன் வந்து பிரியுது. இது வந்து ஒரு சின்ன ஷண்டிங் லைன் சொல்லலாம், லோகோஸ்லாம் பார்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைனோட தான் இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஃபோர்த் லைன் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் லைனுக்காக. ஸோ லோகோஸ்லாம் ஆக்சுவலாக இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லைனை வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி டைரெக்டாக ஃபோர்த் லைனோட ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபோர்த் லைனோட டவுன் லைனாக இருக்க போது. ரைட் சைடில் பார்க்கலாம், லேண்ட்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் கீழே பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த காம்பவுண்ட் வால் வந்து ஆல்ரெடி இடிச்சிட்டாங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ புது காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த காம்பவுண்ட் வால் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு லேண்ட் லெவலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் பார்க்கலாம், எலக்ட்ரிக் போல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த எலக்ட்ரிக் போல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான பிட் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட் சைடில் கூவம் ரிவர் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து லேண்டு லெவலிங் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. பார்க் ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த இடத்துல தேர்ட் லைனுக்கு லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து புது ட்ராக் லே பண்ணிவிட்டு ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதாவது அந்த புதுசாக போகிற ட்ராக் வந்து தேர்ட் லைனை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ட்ரெயின் போகிற லைனை வந்து ஃபோர்த் லைனாக வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க தேர்ட் லைன் பக்கத்தில் இருந்த பிளாட்ஃபார்ம், அது வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போது புது பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் அந்த டைப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக தெரியல, இன்னும் கொஞ்சம் நாளாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே தான் ஆல்ரெடி தேர்ட் லைனுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வந்து அது ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து புது ட்ராக் லே பண்ணிவிட்டு அதை வந்து தேர்ட் லைனாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெயின் போகிற இந்த ட்ராக் வந்து ஃபோர்த் லைனாக ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க் ஸ்டேஷனை கிராஸ் ஓவர் பண்ணி போகிறோம். ஒரு மைனர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கு ஃபோர்த் லைனுக்காக, ஏன்னா இந்த கூவமரை வர கிராஸ் ஓவர் பண்ணி போகிறதுக்காக. ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் தாங்க எம்ஆர்டிஎஸ், அதாவது பார்ட் ஒன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். அதோட பில்டிங் ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பார்ட் மட்டும் வச்சுருக்காங்க எதுக்காக தெரியல, இன்னும் டெமாலிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும். ஸோ இதுதான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த பார்ட் ஒன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். ஸோ ரைட் சைடில் ஃபோர்த்து லைன் வரும், அதுக்கு பக்கத்தில் எம்ஆர்டிஎஸோட அப்ளைன் டவுன்லைன் வரப்போகுது. அதுக்கான ஆரம்பகட்ட வேலையாக பிளாட்ஃபார்ம் ஒர்க்காக ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம், சென்டரில் அந்த காங்க்ரீட் பில்லர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அது வந்து தான் பிளாட்ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஆர்டிஎஸ்க்கான பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஐலேண்ட் டைப்பில் தான் பண்ணுவாங்க. ரைட் சைடில் உங்களுக்கு ஃபோர்த் ட்ராக் வரும், அதுக்கு பக்கத்தில் வந்து எம்ஆர்டிஎஸோட அப்ளைன் வரும். அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமில் வந்து டவுன் லைன் வரும்னு நினைக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்குது. ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, உங்களுக்கு சென்டரில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்ளைன் டவுன் லைன் வரும். எக்ஸாம்பிள், நீங்கள் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன், சென்னை பீச்லேருந்து தாம்பரம் அந்த செக்ஷனில் வர எல்லா ஸ்டேஷனும் ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, உங்களுக்கு சென்டரில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், லெஃப்ட் சைடில் சென்னை பீச் போகிற இஎம்இ ட்ரெயின் வரும், ரைட் சைடில் தாம்பரம் போகிற இஎம்இ ட்ரெயின் வரும். ஸோ அதே டைப்பில் தான் இந்த இடத்தையும் பார்ட் ஒன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேஷனும் அதே டைப்பில் தான் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. புது ஸ்லீப்பர்ஸ்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க எம்ஆர்டிஎஸ் லைனுக்கும் நியூ ஃபோர்த் லைன் ஒர்க்குக்கும் இதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை ஃபோர்த் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், எம்ஆர்டிஎஸ்க்காக பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ரூஃபுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் நியூ ஃபோர்த் லைன் வரும், அதுக்கு பக்கத்தில் வந்து எம்ஆர்டிஎஸோட அப்ளைன் வரும், அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் எம்ஆர்டிஎஸ்க்கான டவுன் லைன் வந்து வரும். ஃபோர்த் ஸ்டேஷன் தாண்டின பிறகு இந்த ஒரு ஸ்டிச்சு தான் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. ரைட் சைடில் லேண்ட் அக்கேர் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா புதுசாக காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோர்த் லைன் ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் டபுள் லைன் வரத்துக்கான ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக அந்த லேண்ட் அக்கேர் பண்ணதால இந்த இடம் வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இந்த ரைட் சைடில் பார்க்குற இந்த பழைய காம்பவுண்ட் வால் வந்து இடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ளூ கலர் ஆஷ்பேட்டா ஷீட் மாதிரி போட்டாங்க, அது வரைக்கும் வந்து லேண்ட் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பழைய காம்பவுண்ட் வால் இடிச்சிருவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்த் லைன் ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் வந்து டபுள் லைன் செக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் தாண்டின பிறகு தான், எக்ஸாக்டாக சொல்லலாம் இந்த ஸ்பாட் தாண்டின பிறகு தான்
ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் தான் ஆர்பிஐ பில்டிங். ஸோ இந்த இடத்துல லேண்ட் அக்வயர் பண்ண முடியாதனால எம்ஆர்டிஎஸ் வந்து சிங்கிள் லைனாக தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட்லேருந்து ஆர்பிஐ சப்வே தாண்டி போகிற அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 meters இல்லை 300 meters டிஸ்டன்ஸ் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் வந்து சிங்கிள் லைனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லேண்ட் அக்வயர் பண்ண முடியாதனால இந்த இடத்துலையும் ஒரு ட்ராக் அடிஷ்னல் ட்ராக் போடுறதுக்கான வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது, இதை வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் நடக்குது. ஸோ 4 stationலேருந்து அந்த ஆர்பிஐ சப்வே அந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 stationலேருந்து ஒரு 400 meters லேண்ட் அக்வயர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து 4th line ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் டபுள் லைன் செக்ஷன் லே பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வர அந்த ஆர்பிஐ பில்டிங்லேருந்து ஆர்பிஐ சப்வே வரைக்கும் தான் லேண்ட் அக்வயர் பண்ண முடியாதனால சென்னை 4th stationலேருந்து அந்த ஆர்பிஐ சப்வே இருக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்ஸ் வந்து பார்ஷலாக சிங்கிள் லைன் ஆப்ரேஷனாக இருக்குமா, இல்லைனா வந்து நியூ 4th லைனே வந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பாங்களான்னு வந்து கிளியராக தெரியல. அது வந்து வரும் நாட்கள்லாம் தெரியும். ஆர்பிஐ சப்வே தாண்டினவுடனே ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 4th லைனுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது, எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் சென்னை பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ண போகிறோம். தூரத்தில் ஒரு ட்ரெயின் நிற்குது, நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அஸ்ரன் நிசாமுதீன் கன்னியாகுமரி ஆப்ரேட் பண்ணுற திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ நான் இனிஷியலே சொல்லியிருந்தேன், சென்னை எக்மோர்லேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் சென்னை பீச்லேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் சென்னை பீச் ஸ்டேஷன் வந்த பிறகு தான் ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ண ட்ரெயின் இப்போ சென்னை பீச் ஸ்டேஷன் வந்த பிறகு இப்போ இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4th லைன் வந்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. இதே 4th லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து இவ்வளோ நேரம் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன் நிற்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. சென்னை பீச் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஓவரால் சென்னை எக்மோர்லேருந்து சென்னை பீச் 4th லைன் வரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டெச்சில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சென்னை 4th ஸ்டேஷனில் எம்ஆர்டிஎஸ்க்கான பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்க் டவுன்லேயும் அதுக்கான ஆரம்பக்கட்ட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு. அது மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான ஒரு சில இடத்துல அந்த எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பிட் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை 4th ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300 meters டிஸ்டன்ஸ்க்கு லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது அக்வயர் பண்ண பிறகு அந்த இடத்துல லேண்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போதைக்கும். பட் ஓவராலாக வந்து ஒர்க்கு இன்னும் கூட ஸ்பீடப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து மினிமம் ஒரு 5 to 6 months ஆகும் தான் நினைக்கிறேன் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ட்ராக் லேயிங் ஒர்க் இருக்குது, எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னலிங், அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் ரன் பண்ணுவாங்க, சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ மினிமம் 5 to 6 months ஆகும் நினைக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும், பட் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க சென்னை எக்மோர் சென்னை பீச் நியூ 4th லைன் ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம். Hello.